ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் ரூர்கேலாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் கோப்பையை தமிழ்நாடு ஹாக்கி விளையாட்டு சங்க பிரதிநிதிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் காண்பித்து வாழ்த்து பெறுகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரம். மௌனிகா, வணக்கம். இந்தியாவில் அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அந்த கோப்பை, தற்போது அந்த உலகக்கோப்பையானது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையிலே தமிழக முதலமைச்சரிடம் அந்த கோப்பையை காண்பித்து வாழ்த்து பெறுவதற்காக அந்த ஹாக்கி விளையாட்டு சங்க பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்கான நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. தமிழக முதலமைச்சரிடம் அந்த உலகக்கோப்பையை காண்பித்து அந்த விளையாட்டு சங்க பிரதிநிதிகள் வாழ்த்து பெறக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இருக்கின்றார். அதே போல விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய முக்கியமான உயர் அதிகாரிகள், அதே போல அரசு துறை அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அந்த பல்வேறு விஷயங்களும் நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கின்றது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் ரூர்கேலாவில் வருகின்ற ஜனவரி 13 தொடங்கி 29 வரை இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. ஒடிசா மாநிலம் முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவிலே மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம், புதிதாக விமான நிலையம் போன்றவை எல்லாம் அங்கு கட்டப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகக்கோப்பையை சிறப்பாக நடத்துவதற்காகவும் உலகக்கோப்பை நடைபெறுவதற்கு முன்னதாக அனைத்து இடங்களுக்கும், அதாவது இந்த உலகக்கோப்பையில பங்கேற்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் சென்று அதனை காண்பித்து வருவது வழக்கமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த உலகக்கோப்பையை தற்போது முதல்வர் நேரில் பெற்று தற்போது அந்த வீரர்கள், பங்கேற்கக்கூடிய வீரர்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் வாழ்த்து பெற்று வருகிறார்கள். உலகக்கோப்பை ஹாக்கி பொறுத்தவரையிலே இந்தியாவில் 4வது முறையாக நடைபெற இருக்கின்றது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஹாக்கி போட்டிக்கான அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உலகக்கோப்பையை தற்போது முதலமைச்சர் பெற்று அதில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களை வாழ்த்தி வருகின்றார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.